சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாட் வந்து நான் இங்க போற வழியில பாத்திருக்கேன். சோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது இருக்கு இல்லையா, மாவூர். நம்ம திருவாரூர்ல இருந்து திருத்திருப்பூண்டி ரோட்ல மாவூர்னு ஒரு ஊர் இருக்கு. மாவூர்ல இருந்து நேரா நம்ம வடபாஜிமங்கலூரோட பிடிச்சு வந்தோம்னா சித்திரையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் பாத்தீங்கன்னா, என்ன இது, போற வழியில பார்த்தேன் லெஃப்ட் சைட்ல ஏதோ ஃப்ளாட்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம தான் ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த ஃப்ளாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க தான் இப்போ நான் உள்ளே போகிறேன். மகாலட்சுமி நகர்னு போட்டு வச்சுருக்காங்க பேர். சித்திரையூர் திருவாரூர் திருத்திருப்பூண்டி நெடுஞ்சாலையில் இருக்குது. என்னங்க, ஆர்இ அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு, இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 2,25,000 மனையோட ரேட்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் லேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மூலிமா ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக இங்கே யார்கிட்ட போய் கேட்குறது இல்லையா, இவர் சார் வர இருக்காரு அப்படியே கேட்போம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நீங்கள் தான் இங்கே இன்சார்ஜா? இல்லைங்க, நான் சைட் ஓனர். சைட் ஓனரா? ஆமாம். நீங்கள் தான் ஓனரா? சார் நல்லதாக போச்சு சார். சரி சார், வாங்க சார், அப்படியே போவோம். உங்கள் நேம்? ஏ கார்த்திக் சார். வணக்கம் கார்த்திக். இருக்கீங்க இங்க? மொத்தம் 56 பிளாட் இருக்கு. என்ன சார் செம்மையா பண்ணிருக்கீங்க, இந்த இடம் நல்லா இருக்கே சார், புல்லு போட்டிருக்கீங்க. இது சார் இந்த வழி? இந்த வழி வந்து இது கேனலுங்க. இது ஓ கேனலுக்கு போறதுக்கு? ஆமா ஆமா. ஓ மழை பெஞ்சா தண்ணி? மழை பெஞ்சா தண்ணி அப்படியே இந்த பக்கம் வழியில போறோம். சார் இது பெருசா வளரும் போது நல்லா இருக்கும்ல இந்த? கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல இன்னும் நல்லா வளருங்க. இப்பதான் வச்சிருக்கோம், 2 மாசம் தான் ஆச்சு வச்சது. சரி, நிறைய மரம் வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் சைட்ல. ஆமா ஆமாங்க, இது வந்து கோயம்புத்தூர் சைட்ல நாங்க சைட் போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாக்கும்போது எல்லாமே நல்ல ஒரு விஐபி நகரா இருக்கும். அது மொத்தம் எத்தனை ஃபிளாட் இருக்குங்க? மொத்தம் 56 ஃபிளாட்டுங்க. 56 ஃபிளாட். என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் இருக்கு சார்? 1200, 1350, 2000 ஸ்கொயர் ஃபீட். இது மூணு கேட்டகரியில இருக்குதுங்க. ஓகே, ஒரு வீடு கட்டுறதுக்கு தாராளமா இருக்குமா சார் நீங்க? கண்டிப்பா கண்டிப்பாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் இந்த சின்ன சைட்லாம், அன்னப்பூர் சைட்ல 20x40 800 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வித்துறாங்க, அதுல வீடு கட்ட முடியாது. நம்ம இப்ப பாத்தீங்கன்னாக்க 1200, 30x40, 30x50, 30x45, இந்த மூணு சைஸ்ல போட்டிருக்கோம். 23x45 உங்களுக்கு வீடு, அருமையான வீடு, 2BHK அமைஞ்சிடும். இப்ப நம்ம இங்கே பாத்தீங்கன்னா ஒரு வீடு பண்றோம். ஓ இங்க ஸ்டார்ட் பண்றீங்க? ஸ்டார்ட் பண்றோம், கல்லு இறக்கி வச்சிருக்கோம் சார். இப்ப இங்க சைட் எவ்வளவு வேகமா புக் ஆயிட்டு இருக்கு சார்? ஒரு மொத்தம் 56 சைட்ல 15 சைட் ஓபனிங் அன்னைக்கு புக் ஆயிடுச்சு. வீடு, ஒரு வீடுக்கு புக்கிங் ஆயிருக்குது. அந்த வீடை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றோம். ஓ வீடு ஸ்டார்ட் பண்றீங்க? ஆமா ஆமா, வீடு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். 800 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, 24 லட்சம் ரூபா பட்ஜெட் போட்டிருக்கோம். எல்லா ஃபுல் ஃபினிஷிங், கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா விஐபி நகரா தான் இருக்கும். வேற அண்ணாத்துறை பர்சன் யாரும் வந்து உள்ள வர முடியாது. ஓகே சார், ஓகே. அந்த மாதிரி நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சித்திரையூர் கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம மாவூர்ல இருந்து வடபாதிப்பங்களம் போற ரோடு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபிளாட் வந்து போட்டிருக்காங்க சார். அப்படியே கொஞ்சம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க, யாருக்காவது தேவைப்பட்டா கால் பண்ணுவாங்க. ஓகே, என்னோட நம்பர் 9843111301. திரும்பி சொல்லுங்க சார். 9843111301. ஓகே சார். இன்னொரு நம்பர் 9361891821. ஓகே சார், இந்த ரெண்டு நம்பர் பண்ணி புக் பண்ணிக்கலாமா சார்? புக் பண்ணிக்கலாம், தாராளமா புக் பண்ணிக்கலாம். சரி சார், ஏதாவது நெகோசியேஷன் பார்த்து பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி தரேன். பார்ட்டி வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நம்ம இந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஓகே, இது நம்ம பர்சனலா யூஸ் பண்றதுக்காக ஒண்ணும் இல்ல, பப்ளிக் சர்வீஸ்க்கு தான் நம்ம இறங்கி இருக்கோம். இந்த இப்போ இன்னைக்கு அநேகமா இபி லைன் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓ இபி லைன். ஆமா, இபில இருந்து வர்றாங்க. வந்தாங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் போட்டு விட்டுருவோம். கண்டிப்பா சார். சார் இப்ப ஒரு ஃபிளாட் வாங்குறாங்கனாலே தண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் பார்ப்பாங்க, அப்புறம் சேஃப்டி பார்ப்பாங்க, அப்புறம் ரோடு பக்கத்துல இருக்கான்னு பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு சார் நம்ம இங்க? ஓகே, அங்க பாத்தீங்கன்னாக்க இங்க முன்னாடி ஒரு போர் போட்டிருக்கோம், அது 90 அடி, நல்ல தண்ணி இருக்குது. 2 இன்ச் தண்ணி டெலிவரி ஃபுல்லா ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு போர் போட்டிருக்கோம், அதுவும் 90 அடி தான், அதுவும் 2 இன்ச் தண்ணி ஃபுல்லா நல்லா சப்ளை பண்ணும்.
மோட்டர் போட்டு காமிச்சிடறேன் உங்களுக்கு, போறதுக்குள்ள நான் மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து காமிச்சிடறேன். சரி சார். செக்யூரிட்டிக்கு வந்து ஃபுல்லாவே கம்பி வேலி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேற என்ன ஸ்பெஷாலிட்டி வேணும்? தண்ணி இருக்குது, கரண்ட் கொண்டு வந்துடுறோம், கேட்டட் கம்யூனிட்டி எல்லாமே காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துறோம். நீங்க இந்த இடத்துக்குள்ள நீங்க எத்தனையோ சைட் பாத்துருப்பீங்க வெளியில, எல்லாம் வயல்ல போட்டு மழை பெய்யற டைம்ல எல்லாம் குளமா தண்ணியா நிக்கும். நீங்க அங்கெல்லாம் போய் இன்னைக்கு போனா நினைச்சா போக முடியாது. இப்ப எங்க சைட்ல நீங்க எப்ப வேணாலும் உள்ள சைட்டுக்குள்ள வரலாம். அப்படியா? ஏன்னா எல்லாமே நாங்க தார் ரோடு போட்டு வச்சிருக்கோம். ரோடு மட்டத்துக்கே தான் நாங்க மனையும் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா, பக்கத்துல பாத்தீங்கன்னா 4 அடி 5 அடி பள்ளமா இருக்கு. இப்ப அதுல சைட் போட்டாங்கனாக்க ரேட்டு சீப்பா கூட கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா நீங்க நாளைக்கு வாங்கி வந்து அது உங்களால ஒரு பிரயோஜனம் இருக்காது. இது எப்ப வேணாலும் குரோத் ஆகும். 4 வீடு ஸ்டார்ட் ஆகி போச்சுனாக்க டக்குன்னு பூம் ஆயிடும். மனையை பொறுத்தவரையிலும் எப்ப பூம் ஆகும்னு தெரியாது. நாங்க செய்யற வேலையை பொறுத்து இருக்குது. இப்ப ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வந்துருச்சுன்னா நைட்டு பாத்தீங்கன்னா 6 ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். எரியும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே குரோத் ஆகும். ஓகே சார், ஓகே சார். சரணா, சரணா, சீக்கிரம் கட்டி விடு. சித்திரையூர் பக்கத்துல தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். மாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னா வடபாதி மங்கலம் போற ரோட்ல ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தேன். சரி, நம்ம சென்னை கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் எல்லாம் போட்டு இருந்தாங்க. சோ என்னங்கறதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார்ட்ட. சார், இந்த ஏதோ நம்ம ஆரிய அப்ரூவல் போட்டிருக்கீங்க, என்ன அது? இப்ப டிடிசிபி அப்ரூவல் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தாங்க. ஆமா, அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் ரேர அப்ரூவல் ஒன்னு வாங்கணும். ஓ, ரியல் எஸ்டேட் ரெண்டு இருக்கு, என்ன சார் வித்தியாசம்? டிடிசிபி வந்து நார்மலா நம்ம பஞ்சாயத்து அப்ரூவல் இல்லாம ஒரு ரெகுலேஷன் பண்ணுவாங்க. ஓகே சார். அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்குறோம். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து ரேரா அப்ரூவல்னு ஒண்ணு எடுத்திருக்காங்க. அது வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி. ஓ, இதுதான் அந்த ரேராவோட. ஓகே, அதுல வாங்கணும்னா இன்னும் இன்னும் பவர் அதிகம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து எல்லாத்த விட ஃபைனல் அப்ரூவல். நீங்க பேங்குக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு இப்பவே பாத்தீங்கன்னா 50% லோன் கொடுப்பாங்க. ஓ, அப்படியா? இந்த இடத்துக்கு 50% அப்ரூவல் இருக்கனால அந்த அப்ரூவல் இருக்கு. லோன் போட்டு இடம் வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓ, சூப்பர். லோன் ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ 50% நம்ம லோனுக்கு போய்க்கலாம். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டிடிசிபி பண்ணிருக்கோம், ரேரா பண்ணிருக்கோம். ஓகே சார். மினிமம் பட்ஜெட் என்ன இருந்தா இங்க வாங்கலாம் சார்? மினிமம் பட்ஜெட் சின்ன சைட்டு தான் வந்து நாங்க போர்டுல போட்டுக்கோம். 2.5 லட்சம் போட்டிருக்கோம். அது வந்து 650 ஸ்கொயர் ஃபீட், 2.5 லட்சம் போட்டோம். ஓகே ஓகே. அது பத்தாது, ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா பத்தாது. ஒரு 2 சைட்டு அந்த 650 ஸ்கொயர் ஃபீட் மாதிரி 2 வாங்கினாதான் ஒரு வீடு வந்து நல்ல காற்றோட்டத்தோட வீடு கட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட் மினிமம். ஓகே, 30x40 அதுதான் வந்து இந்த சைடு போட்டிருக்கோம். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 30x45 30x50. இப்ப இந்த சைட்லாம் வந்து 30x45, இது வந்து 30x50. இதுல வந்து 30x50ங்கும் போது 23 அடிக்கு 23 அடிக்கு அகலம் வச்சு 45 அடிக்கு லென்த் வச்சீங்கன்னாக்கா நல்ல காம்பாக்டா நல்ல பெருசாவே இருக்கு. காம்பாக்ட் இல்ல, நல்ல பெருசாவே இருக்கு வீடு. ஓகே, 2 பெட்ரூம், 1 ஹாலு, 1 கிச்சனு, ஸ்டோர் ரூமு, 1 பாத்ரூம், 1 பெட்ரூமுக்கு அட்டாச்ச்ட் பாத்ரூம் உள்ள கொடுத்துட்றோம், 1 வந்து காமன் பாத்ரூம் வெளியில வந்துடும். ஓகே சார். அந்த மாதிரி இப்ப இங்க வீடு கட்டுறாங்க இல்லையா? சரிங்க. இப்ப கிளைண்டே வாங்கி கட்டுறாங்களா இல்ல நீங்க கட்டுறீங்களா சார்? நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், கிளைண்ட் இதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணிட்டாங்க, பிளானிங். சோ அப்ப ஒரு இந்த இடத்துல வந்து எனக்கு வீடும் கட்டி கொடுங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பா. எங்களுக்கு எங்களோட எய்மே வந்து வீடா கட்டி கொடுக்கறது தான் எங்களோட எய்மே. வீடு போகலங்கும் போதுதான் நாங்க சைட்டு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி சைட்டு புக்கிங் எடுத்தோம். போற வரலையும் எதாவது போகுதோ போகட்டும். சரி சார். வீடா வந்துருச்சுன்னா இந்த ஏரியாவே பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். போர்டுல பார்த்த மாதிரி ஒரு விஐபி ஏரியாவா நீட்டா. சூப்பர் சார். சார், இப்ப மகாலட்சுமி நகர் போட்டிருக்கீங்களா, அவங்களுடைய அவங்களுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் யாரு, பேரண்ட் பிராண்ட் யாரு சார்? இவங்க பாத்தீங்கன்னா இங்க ரோடு எல்லாம் தார் ரோடு எல்லாம் போட்டு தார் மாறா பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மரங்கள் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே, பார்த்தா தெரியும். போஸ்டும் போட்டாங்க, கரண்ட் வர்றதுக்கான போஸ்ட் போட்டாங்க. ஒரு வீடு நம்ம போறோம், ஒரு ஆசையா நம்ம லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறோம், அது ஃபியூச்சர்ல வந்து டெவலப் ஆகும், அதுக்கப்புறமா அதுல அதை நம்ம சேல்ஸ் கூட பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீடு கட்டினா கூட கட்டிக்கலாம்.
அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஏரியாவில் இந்த சரௌண்டிங்கில் யாராவது நீங்கள் இருக்கீங்க, இந்த சித்திரையூர், வடபாதிமங்கலம், மாவூர், முக்கியமாக திருவாரூர் திருத்திரப்பண்டி போகக்கூடிய ரூட்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். ஏதாவது நீங்கள் லேண்டில் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 10 ஃப்ளாட் 15 ஃப்ளாட் வாங்கி போட்டு ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து சேல் பண்ணணும், இல்லை ஒரு 2-3 வருஷம் கழித்து சேல் பண்ணணும்னா கூட தாராளமாக இந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நீட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த பைப்பு போட்டிருக்காங்க பாருங்க, எனக்கு அதுதான் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பாருங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே பைப் செட் பண்ணிருக்காங்க, எல்லா இடத்துலயுமே மரங்களை அந்த மோட்டர் போட்டு நெட் வச்சிருக்காங்க. தண்ணி தண்ணி மோட்டர் போட்டு விட. ஸோ சார் வந்து இப்போ மோட்டர் போட சொல்லியிருக்காங்க, மோட்டர் போட்டோன்னா தண்ணி நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. நான் குடிச்சே பார்த்துறேன் நல்ல தண்ணி இருக்கா இல்லை எப்படி, இல்லை லைட்டாக சால்ட் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சே பார்த்துருவோம் சார். அப்புறம் இது முக்கியமான விஷயம் சார், இந்த லேண்டோடைய வேல்யூ வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக டே பை டே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாங்க. இது இந்த கேஜிஎஃப்ல வர்றது மாதிரி இது தங்க உண்டியில் தகரடப்பான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது இந்த இடத்த பொறுத்த வரலாம் நான் அப்படிதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதோட வேல்யூன்னா நிறைய பேருக்கு தெரியலைங்க. இது இது டவுன்ல போட வேண்டிய ப்ராஜெக்ட். ஓகே, இது ஆக்சுவலா வந்து திருவாரூர் டவுனுக்குள்ள இருக்க வேண்டிய ப்ராஜெக்ட். இதை நான் சித்திரையூர் கிராமத்துக்காக நான் பண்ணிருக்கேன். இது கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆகும், பிக்கப் ஆகுறது லேட் ஆகும். ஆனா சரி, இப்போ ஃபாரின் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, துபாய், கத்தார், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, அவங்களும் ஓரளவுக்கு வந்து சேவிங்ஸ் பண்றாங்க, எதுலயாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணு நினைப்பாங்க இல்லையா. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிசினஸ்ல கொஞ்சம் ஒரு 4 வீடு ஆயிடுச்சுனாக்கா இதுல வர்ற பீப்புள்ஸ், நான் அந்த எம்ப்ளாயிஸ் தான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆயிடும், டெவலப் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. பூம் ஆகுற எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஒரு 5-10 வருஷத்துல? அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்லைங்க. நீங்க நெக்ஸ்ட் இயரே பாத்தீங்கன்னாக்கா இதோட லெவல் வந்து கண்டிப்பா ஒரு 15-20% வீடு போயிட்டே இருக்கும், அடுத்தது வீடு கட்டிட்டு வீடு கட்டிட்டே இருக்கும். வேற எங்க சைட் போகுது திருவாரூர்ல? இங்க ஒண்ணு இருக்குதுங்க, திருநெய்பேர் ஊர் இருக்கு இல்லைங்களா? ஆமா, மெயின் ரோட்லயே இருக்கும். ஓகே, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் உள்ள இருக்கு. திருநெய்பேர் ஸ்கூல் இருக்கு அங்க பக்கத்துல, திருநெய்பேர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 500 மீட்டர் உள்ள, 500 மீட்டர் 1000 மீட்டர் இருக்கும். உள்ள போகணும், உள்ள போனீங்கன்னாக்கா அங்க வெற்றி கிராண்ட்னு ஒரு சைட் போட்டிருக்கும். ஓகே, அங்க எத்தனை ஃபிளாட்ஸ்? அங்க வந்து 21 ஃபிளாட் இருக்கு. அங்க வந்து வயல்ல போடல, மனையாவே வாங்கி மனையிலேயே சைட் போட்டிருக்கும். அது இன்னும் இதை விட இன்னும் நல்லா சேஃப்டியா இருக்கும். 21 ஃபிளாட் தான், கேட் இருக்கக்கூடிய ஏரியா, மக்கள் இருக்கக்கூடிய சுத்திலுமே வீடு தான். அதுல பாத்தீங்கன்னா 21 ஃபிளாட் தான், ரெடிமேட் காம்பவுண்டே போட்டு வச்சாச்சு, போட்டு கேட் போட்டு வச்சாச்சு. இங்க 56 அங்க 21 அங்க 21 வேற எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க சைட்? நாங்க திருப்பூர்ல வந்து 3 ப்ராஜெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு வீடு? ஃபர்ஸ்ட் பண்ண சைட் வந்து வெற்றி கிரீன் லேண்ட். வாங்க சார் போயிட்டு பேசுவோம். வெற்றி கிரீன் லேண்ட் ஒன்று பண்ணோம், அதுல பாத்தீங்கன்னா 36 ஃபிளாட். அது 36 முடிஞ்சது, 2019 ஸ்டார்ட் பண்ணோம், அது முடிஞ்சது. வடுகபாளையம்னு ஒரு ஊரு, அதுல வந்து வெற்றி நகர், வெற்றி நகர் அதுலயும் 36 ஃபிளாட்டுங்க. ஓ, 36. அப்ப ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன். ஆமா ஆமா, ஃபீல்ட் பொறுத்திருக்கோம். அதனாலதான் வெயிட்டா அந்த மாதிரி இறக்கிருக்கீங்க. கண்டிப்பா, அதனாலதான் அவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் நம்ம, பண்ணிருக்கோம். செலவுக்கு வந்து கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எப்படியாவது பலன் கிடைச்சிடும் நமக்கு. நான் சொன்ன இன்னொரு போர் வந்து இதுதானுங்க. ஓ, இங்க போட்டு ரெண்டாவது போர். இது வந்து காமன் போர். ஓகே, இது வந்து ஃபுல்லாவே பார்க்கு. இந்த இடம் ஃபுல்லா போட்டிருக்காங்க.
இந்த பக்கம் ப்ளக் பண்ணிடுங்க. நீங்க எங்க திரும்பினீங்கனாலும் தண்ணி வரும். 24 hours 56 கிராமத்தால குட்டி பைப்ல தண்ணி பிடிச்சு குடிப்போம்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. 56 சைட்டுக்குமே பைப் லைன் கொடுத்துருக்கோம். தண்ணி தண்ணி எல்லாத்துக்குமே தண்ணி லைனா சார்? எல்லாத்துக்குமே தனித்தனி லைன், ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு 56 நம்பர் சைட்டு 56 ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். போட்டு வச்சுங்க, நீங்க எப்ப வேணாலும் வீடு கட்டலாம், எப்ப வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம். ரைட்டு. சார் அப்படியே கான்டாக்ட் நம்பரை சொல்லுங்கள் சார் புக்கிங்க்கு. ஓகே, 9843111301 9361891821. சார் சொல்கிற நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, திருவாரூரில் ஏதாவது ஒரு இடத்துல மொத்தமாக லேண்டை வாங்கணும், ஒரு 5 flat ஒரு 10 flat வாங்கணும், இல்லை நம்மளால் முடிஞ்சு ஒரு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போடணும், இல்லை 2 flat வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம். நான் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பைப்லேயும் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா பேருக்கு வந்து ஃப்ளாட்டை போட்டு சேல் மட்டும் பண்ணால் பார்த்தா அதுங்கிறத தாண்டி இவங்களுக்கு வீடு கட்டணும்னா வீடு கட்டி கொடுக்குறாங்க, வீடு தேவைப்படுச்சுனா கட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வீடு கட்டிக்கிறனாலும் அதுக்கும் அந்த லேண்டாகவும் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா திருத்திரப்பூண்டிக்கு உள்ளே ஒரு 5 kilometers உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200-1300 square feet இருக்கும், அதை வாங்கி போட்டிருக்கேன். ஏன் வாங்கி இப்போயே போட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷத்துக்கு வாங்கி போட்டாச்சு. வாங்கி போட்டது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இல்லை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுனா அதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 lakhs வாங்கி போகிறேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு 5 ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 lakhs இல்லை ஒரு 2.5 lakhs போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் அதை சேல் பண்ணிவிட்டு அதை நான் போட்ட காசோட எக்ஸ்ட்ரா காசு எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் போது நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நிறைய பேர் லேண்டில் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவாங்க. இல்லை இந்த ஏரியாலேயே நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க, இங்கேயே எனக்கு ஒரு வீடு தேவைப்படுது, கவர்மெண்ட் ஜாப் இல்லை ஸ்கூலு இல்லை பேங்க்கு அந்த மாதிரி செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பார்ப்போம் வாங்க. இந்த போர்டில் என்ன தான் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மகாலட்சுமி நகர் போட்டிருக்காங்களா, மாவூர் அருகில் சித்திரையூர் டிடிசிபி அப்ரூவ்டு, அப்புறம் ஆரி அப்ரூவ்டு, அப்ரூவ்லாம் வெயிட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து புதுசு கிடையாது ஃபீல்டுக்கு, வெற்றி நகருங்கிறவங்க, வெற்றி ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறவங்க ஆல்ரெடி கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. வாஸ்து முறைப்படி மனைகள் போட்டிருக்காங்க. அப்புறம் இயற்கை இலையில் சூழ்ந்த பகுதி, நேச்சுரலுக்கு சொல்ல வேண்டியல, சுற்றி வந்து நல்லா ஒரு நல்ல காத்தோட்டமான இடமா தான் இருக்குது. 23-30-33 அடி தார்சாலை வசதி. ஸோ இங்கே போட்டிருக்காங்க ஆல்ரெடி தார்சாலை பார்க்குறோம். சார் சொன்னாங்க மாதிரி தண்ணியும் வந்துட்டு தான் இருக்குது. கரண்ட்டு தோ இப்போ ஆல்ரெடி போஸ்ட் போட்டாங்க, போஸ்ட் ஃபுல்லாக போட்டாச்சு, ஒர்க்கு ஆரம்பிச்சுட்டாங்க. மனை சுற்றிலும் காம்பவுண்ட் வசதி ஃபியூச்சரில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. வீடு மனை வாங்க கடன் வசதி லோன் வசதி உண்டுங்க. 24 hours பேருந்து வசதி இந்த ரூட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா வடபாதிமங்கலம் மாவூர் போகிறதுக்கு பஸ் வந்து இருக்குது. ரெண்டாவது நீங்கள் மெயினான விஷயம் என்னென்னா இந்த ரூட்லேருந்து இங்கேருந்து மாவூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் போயிடலாம். மாவூர்லேருந்து திருவாரூர் வந்து கரெக்டாக ஒரு 10 kilometers உங்களுக்கு வரும். திருவாரூர்லேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா காரு பைக்கிலலாம் வந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூப்பிட்றேன் மாமா, ஒரு 15 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பஸ்ஸில் வரீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்தில் நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் திருவாரூர் இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்னை என்ன சார் இது இந்த மரத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிங்க. ஆ இது அடுத்த வருஷம் பார்க்கும்போது நல்ல குரோ பெரிய மரமாக இருக்கு. என்ன பெரிய மரம் இது வந்து ஆக்சுவலாக ரஷ்யன் ட்ரீ. இது ரஷ்யன் ட்ரீ? ஆமாம், டெர்மிலின்னு பேர் இது. ஓகே, நல்லா அப்படியே குடம் மாதிரி வரும், நிழல் நல்ல நிழல் தரும், நல்ல நிழல் தரும். ஆமாம், இங்கே கொசு வரக்கூடாதுங்கிறதுக்காக கொசு கடி இல்லாததுக்கு ஒரு செடி ஒன்று வச்சுருக்கோம். கொசு வரக்கூடாது? ஆமாம், கொசுவே வராத அளவுக்கு மரம் வச்சுருக்கோம். ஓ ஓ ஓ, இது இப்போ தான் வச்சது, ஒரு மாதம் தான் ஆச்சு வச்சு. அந்த ஒரு மாதத்துக்குள்ள தான் இப்போ இவ்வளோ குரோத் ஆகிருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது பெரிய விஐபி கார்டனாக இருக்கும். சார் சொன்ன காண்டாக்ட் நம்பருக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அடித்து நீங்கள் என்கொயரி கூட பண்ணிக்கிங்க, ரேட்டெல்லாம் கூட பேசிக்கிங்க. பேசிவிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சார் மூலமா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரீஸ்லாம் நல்லா வச்சு பராமரிக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ஓரளவுக்கு ஒரு வருஷம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடும் இந்த ட்ரீஸ்லாம்.
கார்த்திக் இங்கதான் கல்யாண மண்டபம் வருது. ஓ, கல்யாண மண்டபம். ஆமாங்க, இந்த சைட் ஃபுல்லாவே கல்யாணத்துக்காக ஒதுக்கிருக்காங்க. ஓகே சார். இது ஒரு பார்ட்டி வாங்கியிருக்காரு, லோக்கல் பார்ட்டி தான் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டாங்க அவர் கல்யாண மண்டபம் கட்டுறாரு. இதுக்கு நேரம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம கோயில் ஒன்று வருது. ஓ, கோயில். இதை அப்படியே செப்பரேட் பண்ணி விட்டுருவோம், ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டு விட்டு இது அப்படியே இது ஃபுல்லாவே வந்து கோயில் வந்து. ஒரு சில ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போட்டுருவாங்க. பாருங்கள், பக்கத்தில் வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, இந்த பக்கமும் வீடு இருக்குது, ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது. இந்த எல்லா ஏரியா நல்ல ஏரியாவில் தான் அவங்க கொண்டு வந்து பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. சார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இங்கே நீங்கள் பண்ணீங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோயில் இங்கே இருக்குது, அதனால தான் இங்கே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சார் அப்படியே நம்பர் சொல்லுங்கள் சார், இன்னொரு வாட்டி மக்களுக்கு. 9843111301 என்னதான் இருக்கு உள்ள பூந்தாச்சு. சரி சார், ஓகே சார், பார்க்கலாம் சார். இங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நடக்கலாமா? ஷூவை கட்டிட்டு நடந்து போவோம். அது இல்லையா, நல்லா இருக்கு சார் புல்லு. ஃபியூச்சர்ல வீடெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களோட வந்து உட்காந்துட்டு ஜாலியா இந்த மாதிரி தான் பார்க் அங்கே ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, லைட்டா? ஓ, இதெல்லாம் லைட்டா? கலர் கலரா எரியும். ஓ, லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட். அப்புறம் ஃபுல்லாக குரோட்டான்ஸ் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இது வளரும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் மன நிறைவோடு செய்யணும். இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க சார். அடுத்து எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட் போகுது சார்? ப்ராஜெக்ட் இப்போ இதை வீடை பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து மெயின்ல தான் ஒண்ணு பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. இடம் பார்த்துட்டு இருக்கோம், மெயின் ரோட்லயே இடம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, இடம் பார்த்து இடம் இருக்கிறவங்களும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பா 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 காண்டாக்ட் பண்ணலாம். சரி சரி சரி. இப்ப பாருங்க, சார்கிட்ட வந்து நீங்க இடம் இருந்தாலும் சரி, என்கிட்ட பெரிய இடம் இருக்கு, அது ஏதாவது இந்த மாதிரி தேவைப்படுத்தினா எடுத்துங்கன்னு சொல்றவங்களும் நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணுங்க. இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்காங்க, பெரிய லெவல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க திருநெய்ப்பூர்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடுலாம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். வீடு ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த மாதிரி தேவை ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா சாரை காண்டாக்ட் பண்ணுங்க. மெயின் ரோட்ல இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல, இதை விட என்ன சார், பிரம்மாண்டமா. ஓ, பிரம்மாண்டமா பண்றது. ஆமா, நல்ல கிராண்டா பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலா இங்க சைட்டே இல்லைங்க. நான் இங்க போவோம் சும்மா கோயிலுக்கு வரும்போது இங்க அந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் ஸ்டைல்ல இங்க சைட் இல்லைன்னு நாங்க இங்க சைட்டே பண்ண ஆரம்பிச்சோம். இங்க போடுற காசை நான் அங்கேயே போட்டு சம்பாரிச்சிருவேன். இது நான் பிறந்த ஊர் அது. அதனால இது கொஞ்சம் இந்த ஏரியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே இங்க கோயம்புத்தூர் ஸ்டைல போட்டிருக்கோம். இது அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமான ஒரு புது சைட்டு ஒன்று எடுத்து, அது திருவாரூர்ல கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுக விஐபி ஆளுகளை பார்த்து அவங்களுக்கு 10-10 சென்ட்ல ஒரு 1 crore பட்ஜெட்ல, 1 crore பட்ஜெட்ல வீட்டோட 10 சென்ட் பிளஸ் ஒரு அப்படி பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஐடியா. நல்ல விஷயம் சார். அதான் மாங்குடியில இருந்து திருவாரூர் வரலயும் ஒரு இடம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கோம். கிடைச்சதுனாக்கா 1 acre கிடைச்சாலும் போதும் எங்களுக்கு. 1 acre கிடைச்சாலும் நல்ல நீட்டா விஐபி ஏரியாவா பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார். ஏன்னா இப்போ டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ பண்ணணும்னா இப்படி கொஞ்சம் வெளியில வந்தா மட்டும்தான் உண்டு. ஆமா ஆமா. நீங்க டவுனுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தீங்கனாலுமே ஸ்ட்ரெஸ், வேலையில டிப்ரெஷன் இல்லைனாலும் அந்த பொல்யூஷனே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா உருவாக்கும். கண்டிப்பா. அதனால கொஞ்சம் அவுட்டருக்கு வந்தாங்கன்னா, சாட்டர்டே சண்டே வெளியில வந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் அவங்க. அதை எய்ம் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லபடியா பண்ணி பண்ணுவோம், ஒண்ணு பண்ணலாம் இருக்கோம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ கார்த்திக். ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக வரும்போது பார்த்தோம், இங்கே வந்து சித்திரையூருங்கிற கிராமத்தில் தான் இந்த மகாலட்சுமி நகர் போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் யாருக்காவது ஃப்ளாட்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ரோடு திரும்பி சொல்கிற வடபாதிமங்கலம் போகிற ரோடு, மாவூர்லேருந்து இங்கே தான் அந்த ஃப்ளாட் வந்து போட்டிருக்காங்க.
ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது ஃப்ளாட் இடம் இருந்தோன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிங்க. ஓகே, மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான லைவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பாபாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.